வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் 2017 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஏ ஜென்டில்மேன் படத்தை பற்றி தான். ஸோ அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சித்தார்த் மல்ஹோத்ரா, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், சுனில் ஷெட்டி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். கௌரவ், அதாவது சித்தார்த் மல்ஹோத்ரா, அவர் வந்து மியாமியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒருத்தர். ஸோ இவரோட ஃப்ரெண்டு தான் காவ்யா. காவ்யாவுக்கு வந்து கௌரவ் பிடிச்சிருந்தாலும் இன்னொரு சைடு இவர் வந்து ரொம்பவும் போரிங்கான டைப்ன்றதுனால அவ்வளோவா இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. அட் ஒன் பாயிண்ட்ல இவரை லவ்வும் பண்ணுறாங்க. இந்த கதை வந்து ஒரு சைடு இருக்க, ரிஷி அதாவது இன்னொரு சித்தார்த் மல்ஹோத்ரா மும்பையில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பாஸ் தான் வந்து சுனில் ஷெட்டி. சுனில் ஷெட்டி வந்து தன்னோட பொசிஷனை யூஸ் பண்ணி சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாரு. ஸோ இந்த தப்புக்கெல்லாம் ரிஷியும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஜாப் வந்து ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்கிறனால இந்த வேலையை இத்தோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுனில் ஷெட்டி கிட்ட சொல்றாரு. ஆனா சுனில் ஷெட்டி வந்து இவருக்கு கடைசியா இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு நீ எங்க வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டாஸ்க் வந்து என்ன, இதை வந்து ரிஷி முடிச்சு கொடுத்தாரா, ரிஷியும் கௌரவும் இந்த கதையில எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ரிஷி அண்ட் கௌரவ்னு ரெண்டு கேரக்டர்லயும் முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காரு. இந்த படத்துல சில பல ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பட் நிறைய காட்சிகள் வந்து ப்ரெடிக்டபிளா ஸ்லோவா போறதுனால அங்கங்க போர் அடிக்குது. ஆக்சன் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல நல்லா இருக்கு. படத்துல வர ஃபாரின் லொகேஷன்ஸ் எல்லாமே நல்லா காட்டியிருக்காங்க. ஓவரால இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு டைம் கண்டிப்பா பாக்கலாம். ஒரு ஆவரேஜான படம் தான். ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காம இருக்கிறது நல்லது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ட்ரீம் கேர்ள் ஹிந்தி படத்தோட வீடியோ விமர்சனம் போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் என் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.